இது என்னங்க அநியாயம்? நகை திட்டத்துல கோல்ட் ரேட் ஏறினாலும் நகை கடைக்குதான் லாபம், இறங்கினாலும் நகை கடைக்குதான் லாபம். நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு நகை கடை ஓனர்ஸ் லாபம் பார்க்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்ட தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். லலிதா தனவந்தனம். அஜித்தும் விடாமுயற்சியும் அஜித் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு படத்தை டைட்டில் வச்சிருப்பாங்க. ஆனா லைக்கா வந்து அவங்களோட முயற்சி விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அஜித் ஷூட்டிங் வாங்க ஷூட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டு இன்னும் விடாமுயற்சியெல்லாம் செட் ஆகாது, இன்னும் முயற்சியெல்லாம் பண்ணி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ தெரிவிப்பு வரல. இன்னும் லைக்காவோட ட்விட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லுக்க தான் இன்னும் பின் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, இதெல்லாம் பார்த்து வந்திருக்கீங்க. அப்போ பரவாயில்ல. ஓகே ரைட். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா AK-62, அதாவது விடாமுயற்சின்றது படத்தோட டைட்டில் கிடையாது, AK-62 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அதை வந்து யார் ஃபர்ஸ்ட் இயக்குறதா இருந்தது? விக்னேஷ் சிவன் எடுக்க இயக்கிறதா இருந்தது. அதுவும் கரெக்ட். என்னன்னா ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இதெல்லாம் போட்டிருந்தாரு. என்னன்னா என்ன எரிந்தால வந்து கௌதம் மேனன் அவர்களுக்கு அசிஸ்டண்டா நடிச்சிருக்காரு. இறங்கி ஏதாவது செய்யல மாட்டாலும் கோவருது. என்ன காரணம் ஏதுன்னு தெரியல, விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் May 1st விடாமுயற்சி அப்படின்ற டைட்டில் வச்சுட்டு மகிழ் திருமேனி இயக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அறிவிச்சிருந்தாங்க. உடனே விஜய் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக், ஒரு நல்ல த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் என்ன, அந்த கொண்டாட்ட நிலையில் வந்து அஜித் ரசிகர்கள் இருந்தாலும் அஜித் வந்து என்ன ஏண்டா நடிக்க சொல்கிறீங்க, நான் ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரேன் மாமே, வரட்டா மாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஏன் தெரியுமா, டிடிஎஃப் வாசன் நடிக்க வந்துட்டார்ல, அதனால இப்போ ரைடிங்க்கு போகிறதுக்கு ஒரு இடம் காலி ஆயிருச்சு. அங்கே இவர் போயிட்டாரு. ஸோ கிடைக்க இன்னொரு நேரத்தில் இவர் வந்துருவார். என்னது சொல்லுங்க டிடிஎஃப், அதாவது டிடிஎஃப் நம்ம இங்கே பாருங்க டிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவார்ல. இப்போ அதே மாதிரி அஜித் குமார் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இங்கே பாருங்க ஏகே நம்ம இங்கே வந்திருக்கோம், ஏகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜார்ஜியாவில் இருக்கோம், நாளைக்கு நம்ம பூட்டான் போறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் பண்ண ஆரம்பிச்சார். டிடிஎஃப் வாசன் ரீப்ளேஸ் பண்றாரு. முதுகில் குடியிருக்கும் இல்ல, போற போக பார்த்தா டிடிஎஃப் வாசனோட இடத்த தான் அஜித் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து பயங்கரமான அஜித் ரசிகர் வந்து நிறைய முன்னாடி வீடியோவில் நான் இது பண்ணியிருக்கேன். ஓடு 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 இங்கே பாருங்க. அப்படிலாம் இல்லை, அதாவது என்னென்னா அஜித் அவர்களே என்னென்னா இந்த இது என்னது ரிட்டையர் ஆகிறாரு, நாங்களும் என்னென்னா என்னோட ஓடை வந்து வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் இனிமேல் தேவைப்படாது நினைக்கிறேன். ஓகே ரைட். அப்போ அஜித் அவர்களோட ஃபியூச்சர் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பேட்டியில் சொன்னார், அதை இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஒரு பிரபல இயக்குனர் ஒருத்தர் சொன்னார், அதாவது இப்போ விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டார். ஆமாம், இப்போ அஜித்துக்கு கண்டிப்பாக ஆப்போனன்ட் யாரும் கிடையாது. ஸோ சினிமாவில் அடிச்சுக்கிட்ட மாதிரியே அரசியலையும் அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு அஜித்தும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். யார்? இயற்கை விவசாயியா அஜித் நடிக்கிறதா சொல்லிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்றது இல்ல, நிறைய வந்து இல்ல. அதே மாதிரி என்னன்னா அஜித் வந்து அதுல ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாராம், அரசியல் எல்லாம் ரொம்ப பேசக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறதாவும் ஒரு நியூஸ். ஸோ படத்துலேயே அரசியல் பேசுறதுக்கு தயங்குறவர் வந்து நேரில் அரசியல் வர்றது வந்து இம்பாசிபிள். லைஃப்லயும் அரசியல் இருந்து ஒதுங்கியே தானே இருந்தாரு. ஆமா, கலைஞர் ஒரு பாடல வந்து ரசிகர்கள் இத்தனை பெரிய ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு, இவங்களுக்கு எல்லாத்தையும் கடைசி ஒரு கருத்து சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு.
இது வந்து எப்போ நினச்சிருக்காருன்னா, சிறுத்தை சிவா அவர்கள் இருக்கார்ல, அவர் கூட ஜாயின் பண்ணும்போதே ஒரு விஷயம் நினச்சிருக்காரு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து என் ரசிகர்களுக்கு கருத்து சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஆரம்பித்தவர் தான் படத்தோட டைட்டிலே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும், வீரம் வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது என்னை அறிந்தால் உன்னை நீ அறிய வேண்டும். அதுக்கு அடுத்தது பரவாயில்லங்க, அதுவும் 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 அஜித் அவர்களோட படம் தானே என்ன இருந்தாரு. அடுத்தது என்னது, வேதாளம். வேதாளம் போன்று கேள்விகள் கேட்க வேண்டும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது விவேகம், விவேகம் வேண்டும் மக்களே. அதுக்கு அடுத்தது விசுவாசம் வேண்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு அடுத்தது நேர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட பார்வை இருக்கணும். அதுக்கப்புறம் வலிமை இருக்கணும், வலிமை இருக்கணும். அதுக்கு அடுத்தது துணிவு இருக்கணும், துணிவு இருக்கணும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சி எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ மொத்தம் 9 இது இருக்கு. ஸோ AK-62 எனக்கு தெரிஞ்சு AK-63, அதாவது அஜித்தின் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் இயேசு கொடுத்தாருல, அதே மாதிரி இப்ப எங்க AK கொடுப்பாரு. அந்த AK-வின் 10 கமெண்ட்மெண்ட்ஸ்ல 9 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு கமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு AK கிளம்பிடுவாரு. நீ சொல்றது நல்லா இருக்கு. இப்படி ஒவ்வொரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து விரைவில் எங்கள் அஜித் வந்து விளையிடுவார் அப்படின்னு நம்புவோம். ஸோ இது வரைக்கும் 9 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கேன். 10வது கமெண்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு AK-63 வந்து எங்கள் பிரியப்பட்ட எங்கள் அன்புள்ள அஜித்குமாரின் கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ப்ளீஸ், அது கடைசி படமாக இருந்துச்சுன்னா நல்ல மீமாக இருக்கும். இல்லை நண்பா, எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் ஆகட்டும், சூர்யா அவரோட போட்டி நடிக்கிறது தான், இவங்க அடுத்தடுத்து வெற்றிமாறன் படம் நடிக்கணும், அந்த படம் நடிக்கணும், போட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க. இவர் பார்த்தா அந்த மாதிரி அப்டேட் எதுவும் வரல, என்ன காரணம்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ என்னன்னா, அஜித் அவர்கள் என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இது பண்ணியிருந்தாருல, அதாவது என்னன்னா AK-Tourism அப்படின்ற பைக் டூரிசம் அப்படின்ற ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த லெட்டரை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதனோட ரொம்ப நாள் கனவு அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டம் ஒரு ஐடியா உண்டு. இப்போ என்னன்னா, கமல் அவர்களாக இருக்கட்டும், அவருக்கு அரசியலில் ஒரு கை பார்க்கணும்னு ஆசை இருந்தது, அரசியல் போயிட்டு வந்தார். ரஜினிக்கும் அரசியலில் ஒரு கை பார்க்கணும்னு ஆசை இருந்தது, பட் பாவம் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சினிமாலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சினிமாலே போயிட்டு அரசியலில் பாவம் அவரால் கவனம் செலுத்த முடியாமல் போயிருச்சு. இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கட்டும், அரசியலில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தது ஹாபி இருக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அஜித் அவர்கள் வந்து ஓகே, நடிப்பு முடிச்சதுக்கப்புறம் இந்த பைக் ரைடிங் அவரோட ஹாபி. அவர் இங்கிருந்தே அவர் பைக் மேலே அவரோட லவ் வந்து எல்லாருமே தெரியும். அதாவது பைக் மட்டும்லாம், மோட்டர் ஸ்போர்ட்லேயே அவருக்கு ரொம்ப லவ் உண்டு. ஸோ அந்த காதல் அவர் துரத்துவார் அப்படின்றது தான் நினைக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி கேப் எடுத்துட்டு தனக்கு பிடிச்ச வேலைகள் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம், இந்த மாதிரி தான் பண்ணுவாரோ தோணுது. ஏன்னா இந்த படமே ஜாப் ஆகலை, அஃபிஷியலாக அது வரல. மேபி ப்ரொடக்ஷன் வேறு மாறலாமே தவிர, இது ஒரு பிளானிங் முடிஞ்ச பிறகு படம் ஆரம்பிக்கலாம், திரும்ப சிறுத்தை சிவாவோட அடுத்த படம் பண்ணலாம். ஒரு விஜய் ரசிகரா இவருக்கு எவ்வளவு வன்மம் இருக்கு அப்படின்றது இந்த வார்த்தையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, நான் ஒரு மீம் பார்த்தேன், தலைவரே நீங்க டூர் முடிச்சுட்டு வந்துருங்க, அடுத்து வீரியம் அப்படின்னு இன்னொரு படத்தை நாம பண்ணுவோம். படங்கள் மேல ஒரு விமர்சனம் இருந்தாலும் தனி மனிதனா அஜித்தோட ஒழுக்கம் வந்து உண்மையாவே ஒரு அருமையான ஒழுக்கம். சோ அஜித்தோட அவரோட தனிப்பட்ட விருப்பத்து படி அஜித் பண்றது ரசிகர்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கும். அஜித் ரசிகர் ஏமாற்றம் இருக்கும். இப்ப என்ன ஆஸ் அஜித் ஃபேன், நான் வந்து ஒரு பயங்கரமான அஜித் ஃபேன். பட் எனக்கே என்னன்னா, இல்ல நான் விஜய் ஃபேனா இருந்தாலுமே அஜித் படங்களை விரும்பி பார்க்க முடியாது. அஜித் அப்படின்ற ஒரு பர்சன் எல்லாருக்கும் ஃபீல் எல்லாமே செய்யும், அவ்வளவு அழகா இருப்பாரு. சரி, ஆனா அந்த எண்ட் ஆஃப் தி எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து அந்த எண்ட் ஆஃப் தி என்னன்னா, நமக்கான ஒரு லிமிட் இருக்கு. நம்ம வந்து அஜித் அவர்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதோ அப்படி பண்றது வந்து சரியா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நான் எடுத்திருப்பேன். ஆஸ் ஏ ஆமை அஜித் ரசிகர்கள் நீங்க இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அவர் திரும்ப நடிக்கலாமா, இல்ல நீங்க பாட்டுக்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ட்டு அவருடைய வேலையில இருந்து கட்டுமா, இல்ல அவரோட 10 கட்டளைகளை கீழ்படிந்து இதுக்கப்புறம் நடப்போமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் திட்டுறதுன்னா அசிங்கமெல்லாம் திட்டாதீங்க, எங்களை சும்மா டீசென்டான வார்த்தைகள், சும்மா ஜாலியா அப்படி பேசுறதுதான், வேற ஒன்றும் சும்மா தலை தளபதி ஃபேன் எப்படி பேசிக்கோங்க ஏரியாக்குள்ள, அந்த மாதிரிதான் சகஜமா. மற்றும் புலிலியோ.
லலிதா எக்ஸ்சேஞ்ச் உற்சவ் பழைய நகையோட அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கங்க. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ், நோ டிடக்ஷன். பழைய நகையை கொடுத்த அஞ்சே மாசத்துல எடுக்கிற நகையை பொறுத்து சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். 11 மாசம் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாது. பணம் கட்டியும் திட்டத்துல சேரலாம். நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம்.